சார், டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னீங்க சார். இப்போ வந்து இந்த சேட்டலைட்டு இல்லை வந்து அந்த காலத்து டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, இந்த தேங்காய் வச்சு நீரோட்டம் பார்க்குறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு அக்யூரசி தருங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்களும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். வெரி லோ ஃப்ரீக்குவன்சி, ஜியோ ஃப்ரீக்குவன்சி, ஜியோ மேக்னெட்டிக் சென்சார்ஸ், இந்த மாதிரி நிறையா விதமான சென்சார்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி மீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த பூமிக்குள்ளே ஒரு ஆனோட் கேத்தோடு வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அதில் என்னென்ன ரெசிஸ்டிவிட்டி எங்கெங்கே எப்படி வருதுன்றது ஒரு ஒரு நம்பர்டு நியூமரிக்கல்ஸாக வரும், டிஜிட்ஸாக வரும். அதை வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணி டயக்ராமேட்டிக்காக எடுப்பாங்க. நிறைய அதிலேயே சைனா பொம்மையெல்லாம் வந்துருச்சு, இஷ்டத்துக்கு வந்து டிராயிங் வெரைட்டி வெரைட்டியாக போட்டு கொடுக்குற பொம்மையும் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் அதோடைய அக்யூரசி, ஒரு 80% 90%. அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் லூசிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும், ஒரு 80% 90% வரைக்கும் லூஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இது என்ன சொல்லணும்னா, தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்கிற கருவி கிடையாது. தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுங்கள நம்பாதீங்க. இது சேட்டலைட் மூலிமா வேலை செய்யுது, சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல தண்ணி வந்து வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அதை நம்ப வேண்டாம். என்ன ரீசன்னா, சேட்டலைட் யாருமே அனுப்பலை, எந்த நாடுமே வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டு எந்த ஏவுகணை அனுப்பலை, எந்த டெக்னாலஜியும் கிடையாது. இந்த டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு சிலர் சின்சியராக ஹானஸ்ட்டாக செய்கிறாங்க, ஒரு சில டெக்னாலஜி சும்மா டம்மியாக இருக்குது. இது எல்லாம் வந்து பாறை சிதைவு எங்கே இருக்குது, சிதைவு மிகவும் பகுதிகளில் தண்ணி வந்து இருக்கலாம், இதைத்தான் வந்து எல்லா டிவைஸும் சொல்லுது. ஸோ சிதைவு மிகவும் பகுதிகளை நீங்கள் கண்டுபிடிச்சால் மட்டும்தான் அந்த இடத்துல தண்ணி வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. சிதைவு மிகவும் பகுதிகளில் லீக்கி அக்விஃபர்னு சொல்லுவாங்க, போக்கு மட்டம் அப்படின்னு நம்ம கொலோக்கியலாக சொல்லுவோம். அந்த போக்கு மட்டன்றது எவ்வளோ தண்ணி உள்ளே விட்டிங்கனாலும் தண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய விதமான ப்ராக்டிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஒரு லேமேன் கூட இதை புரிஞ்சுட்டு செய்யலாம். நீங்கள் ஒரு ஜியாலஜிஸ்டாவோ அட்வான்ஸான சயின்டிஸ்டாவோ இருக்க தேவையில்லை, இதெல்லாம் காமன் சென்ஸ். ஒரு போர் வந்து ரெகுலராக போட்டுட்ருப்பாங்க, அவங்க போர் கார்ட்டு கூப்பிட்டிங்கன்னா நிறைய ஜியாலஜிஸ்டோட அவங்களே நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்கே நிறைய நாலேஜ் இருக்கும். இந்தியா முழுக்க போர் வண்டி ஓட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நாமக்கல்காரங்க திருச்செங்கோட்டுக்காரங்களாம் நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அங்கே போர்வெல் ஆப்ரேட்டரோட இருக்கிற நாலேஜ் வந்து நல்லாவே ரொம்பவே நாலேஜபிளாக இருப்பாங்க. எந்த மாதிரியான மண் வந்தால் எங்கே தண்ணி இருக்கும், எந்த மாதிரியான மட்டங்கள் இருக்கலாம், ஒரு மட்டம் நல்லா இருந்தாலும் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம், எல்லாமே சொல்ல முடியும். ஸோ அது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்லிடலாம், நீங்களே யூகிக்க முடியும் அந்த போரினுடைய தன்மை. அதிலே கேமரா விட்டு பார்க்குறது இது எல்லாமே இருக்குது, எங்கிட்டே ரெடியாக கேமரா இருக்குது, எங்கனால ஏதாவது டவுட்ஸ்னால் அங்கே வச்சு இறக்கி பார்த்துருவோம். ஸோ அது பார்க்குறது மூலியமாக நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம், ஓகே மட்டம் இந்த மாதிரி இருக்குது, அதனால் தண்ணி இல்லை, இதில் ரீசார்ஜிங் ஷாஃப்டாக பண்ணலாமா வேணாமா அப்படின்றது யோசிச்சிடலாம். இந்த டெக்னாலஜி பேஸ் பண்ணி தேங்காயை வச்சு நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து க்ரூட் மெத்தடு, இதை வந்து நீங்கள் நம்பக்கூடாது. தேங்காயை வந்து சிதைவு மிகவும் பகுதி, அதாவது ஏதோ ஒரு ஐம் நாட் அ ஜியோஃபிசிசிஸ்ட், பட் அந்த இடத்துல வந்து அதாவது எல்லா ஒரு பொருளுக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த சிதைவு ஏற்படும் போது நிறைய நார்த் போல் சவுத் போல், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா நார்த் போல் சவுத் போல்னு இருக்கும், அந்த மாதிரி கற்களாக சிதைவுகள் நிறையா இருக்கக்கூடிய பகுதியில் அந்த லூஸ்லி சஸ்பெண்டட் ஆப்ஜெக்ட், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு நிலை இல்லாத ஈஸியாக தழும்பக்கூடிய ஒரு பொருள் அங்கே கொண்டு போனீங்கன்னா தழும்பி விழுகும். அது உங்கள் கையில், என் கையில், யார் கையில் வச்சாலும் எந்திரிக்கிறது விழுகிறது இது எல்லாமே நடக்கும். நாலு வரல பேலன்ஸ் பண்ணி தேங்காயை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக விழுகும். இது வந்து எங்கள் நாங்கள் பாரம்பரியமாக பண்ணுறோம், நாங்கள் பூஜை போட்டு பண்ணுவோம், நாங்கள் வந்து எங்களோட பிளட் குரூப்பு, அது வந்து உண்மை கிடையாது. யார் கையில் வேணாலும் நகரும், நிறைய பேர்த்து கையில் என் கையில் நகரலை அப்படின்னு சொன்னவங்க கையில் நான் வச்சு நகர்த்தி காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான் அது, ஜஸ்ட்டு நீங்கள் நாலு வரல பேலன்ஸ் பண்ணி தேங்காய் வச்சிங்கன்னு எந்திரிச்சாடும். தட் இஸ் ஆல் க்ரூட் மெத்தட்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து சீரியஸாக இது வந்து தண்ணி இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் அதை வச்சு எதுவுமே யூகிக்க முடியாது. இப்போது ஏன் இதை வந்து பெரும்பாலும் எல்லாம் பேசப்படுது, எல்லோரும் நம்பி வர்றாங்க அப்படின்னா, தெர் இஸ் 70-80% சான்ஸ். ஒரு 10 போர் பார்க்குறாங்கன்னா ஒரு 6 போர் 7 போர் சக்ஸஸ் ஆகலாம். 6 போர் 7 போர் சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க இன்னொரு 10 பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபெயிலியர் ஆன பக்கம் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க, நீங்கள் போர் போட்டு பாருங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ போர் போட்டு தண்ணி வரலனால அவங்களுக்கு ஒன்றும் லூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அது அதனால் ஒரு சிலர் வந்து இந்த ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணுறாங்க, ஒரு சில பக்கம் ஒர்க் ஆகுது, ஒரு சில பக்கம் ஒர்க் ஆகுறதுல, பட் இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ அது எந்திரிச்சு நிற்குது, ஆடுது, தழும்பி கீழே விழுகுது தேங்காய் அப்படின்ற போது, அது என்னென்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஏதாவது ஒரு அந்த ஜியாலஜிக்கல் கம்போஸ்டரில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்சியேஷன் இருக்கலாம், அந்த ஏதோ ஒரு ஜியோஃபிசிக்கல் என்டிட்டினால அது தழும்பி விழுகுது. அது மட்டும்தானே காரணமே ஒழிய தண்ணி இருக்குது அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், மீட்டரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் போய் ஜியாலஜிஸ்ட் வர சொன்னீங்கனாலுமே அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி நான் சொன்ன மாதிரி கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டிவிட்டி வச்சு சிதைவு எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்கிற கருவி இல்லை.
அதுக்கு ப்ரோட்டான் ரெசனன்ஸ் சென்சார்னு ஒரு கருவி இருக்குது. அதை 2.5 ஆழம் வரைக்கும் போர் போட்டு ஒரு சென்சார் இறக்கி ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி பார்க்கும். அந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த இடத்துல சிதைவு வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல இருக்குது, ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். அது பேரே ப்ரோட்டான் ரெசனன்ஸ் சென்சார். அங்கே ப்ரோட்டான் ஏதோ அணு அளவில் தேடுது, ஹைட்ரஜன் மாலிக்யூல் இருந்ததுன்னா அதை ரெசனேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுது. அந்த இடத்துல போர் போட்டிங்கன்னா அது ஒரு அப்ராக்சிமேஷனில் தான், அந்த இடத்துல போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்து இருக்காதுன்னு சொல்லுவோம். அதே நீங்கள் ஒரு 2.5 ஆழத்தில் போட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் சரௌண்டிங் சர்வே பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கருவிகள், ப்ரோட்டான் ரெசனன்ஸ் சென்சார் மாதிரி கருவிகள் மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும். ஆனால் அது டெஸ்ட் பண்ணுறதுக்கு பல கோடி ரூபா செலவாகலாம். அது ஆயில் இண்டஸ்ட்ரி, பெட்ரோலியம் இவங்களாம் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி எடுக்கிற இண்டஸ்ட்ரியில் யாருமே போர் வாட்டர் எடுக்கிற இண்டஸ்ட்ரியில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் போர்வெல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேங்காயோ குச்சியோ வச்சு பார்க்குறது, சின்ன குடம் வச்சு பார்க்குறது, வாட்ச் தொங்க விட்டு பார்க்குறது, கல்லை கட்டி விட்டு பார்க்குறது, வாட்டர் டிவைனிங் அது பேர், அது பேர் இட்ஸ் கால் டிவைனிங். இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். சயின்டிஃபிக் மெத்தட்ஸும் சரி டிவைனிங் சரி 100% தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லாது. ஒன்லி ப்ரோட்டான் ரெசனன்ஸ் சென்சார் மட்டும்தான் சொல்லும். பட் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் நாட் கெட்டிங் எனி வாட்டர் அதை வந்து கம்மி பண்ணிடும். நமக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாகும் சயின்டிஃபிக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் அது எந்த இடத்துலையும் கேரண்டி கிடையாது தண்ணி வரும். நிறைய பேர் இது எம்எல்எம் மாதிரியான ஸ்கீம்லேயும் கொண்டு வர்றாங்க, நாங்கள் தண்ணி எடுத்து வரலன்னா அது வந்து நாங்கள் பணம் வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் எ குட் டீல். நீங்கள் போட்டு போட்டு பார்த்து போர் போட்டு இப்போ 5 லட்சம் செலவு பண்ணிட்டேன், 3 லட்சம் செலவு பண்ணிட்டேன், தண்ணியே இல்லை அப்படின்ற பக்கம் நீங்கள் உங்களை மாதிரி ஏதாவது எம்எல்எம் ஸ்கீமில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணிட்டோம் பார்க்கட்டும், அவங்க என்ன டெக்னாலஜி வேணாலும் பண்ணிட்டு தண்ணி கிடச்சா உங்களுக்கு அது ஜாக்பாட்டு தான். ஸோ அது மாதிரி யாரையும் நம்ப வேண்டாம். மழைநீர் சேகரிப்புக்கும் பார்த்தீங்கன்னா இதே கணக்கு தான். ஃப்ராக்சர்டு ஜோனை கண்டுபிடிக்கிறோம், தண்ணி இருக்கா இல்லையானலாம் தெரியாது. ஃப்ராக்சர்டு ஜோன் இருக்குன்னு பார்க்குறோம், அந்த இடத்துல தண்ணி வந்துருச்சுன்னா அந்த ரீசார்ஜிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த போர்வெல் ரீசார்ஜிங் அண்ட் அந்த தண்ணி இருக்கா இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள ஒன்லி டெக்னாலஜி. இதுக்கு மேலே இன்னும் பெரிய சயின்ஸோ டெக்னாலஜி அதில் கிடையாது. சார் வந்து நம்ம ஊர்லேருந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் போய், உதாரணமாக கென்யா இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் போர் போட்டு தண்ணி வர வைக்கிறாங்க. ஆனால் இந்த கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பே இல்லை. என்ன காரணங்க? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போர் தான் போடுறாங்களே தவிர ஏன் அந்த ரீசார்ஜ் சிஸ்டம் போடுறதில் என்ன தயக்கம் அவங்களுக்கு, என்ன காரணங்க? ஓகே, ஃபர்ஸ்ட்லி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதோடய பொட்டன்ஷியலை வந்து அவங்களுக்கு புரியறதில்ல. மழை தண்ணி வந்து மழையே பெய்யறதில்லை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் 40 வருஷம் மீட்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது, எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் அப்படின்றத இருக்குது. கண்டிப்பாக மழை இல்லாமல் போன சமயம் இல்லை. ஒரு 400 மில்லிமீட்டர், 600 மில்லிமீட்டர் பெஞ்சு 400 மில்லிமீட்டர் வரைக்கும் அக்கேஷனலாக ஏதோ ஒரு வருஷம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பெய்ய வேண்டிய மழை காலம் தவறி கிளைமேட் சேஞ்சினால மாறி மாறி பெய்யதே தவிர, ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளவுட் பர்ஸ்ட் வந்து திடீர்னு ஹேப்பன் ஆகுது. இந்த மாதிரி மாறி மாறி பெய்யறனால லாங் டேர்ம் ஆஃப் ட்ரவுட் சீசன், ட்ரை சீசன் வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த மாதிரி காரணங்கள் தான் தவிர மழைநீரை பெய்யாமல் இல்லை. ஃபஸ்ட்டு மழைநீர் பெய்யவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறதே தவறு, அது ஒரு ரீசன். இன்னொன்று, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிக்கான அவேர்னஸ் இருக்குது, வரவேற்பும் இருக்குது, ஆனால் அதை தவறான முறையில் பண்ணிடுறாங்க. வெறும் 2 குழியை வெட்டி கூழாங்கல் போட்டு தண்ணி உள்ளே விட்டு தண்ணி உள்ளே ரீசார்ஜ் ஆகுதுன்னு நினச்சிக்கிறாங்க. மொத்த தண்ணி உள்ளே போயிடுங்க சார், மொத்த தண்ணி அடிச்சுட்டு வர தண்ணி அவ்வளோவும் உள்ளே போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோவும் உள்ளே போகிறது பக்கத்தில் அன்கன்ஃபைன்ட் அக்யூஃபர்ஸ் இருக்குன்னா அது யூஸ் ஆகும். பெரும்பாலான பகுதிகள் இப்போ தாராபுரம் இங்கேருந்து மதுரை சிவகங்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபைன்ட் அக்யூஃபர் தான். பாறை இடுக்கில் போகிறது தான் தண்ணி சோர்ஸே. மேல் மட்டத்தில் கிணறு இருந்ததுன்னா கிணறு இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், மழை தண்ணியெல்லாம் கிணத்துக்கு போகிற மாதிரி பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் குழிவெட்டி கூழாங்கல் போட்டு எங்கே தண்ணி விட்டிங்கனாலுமே மரங்களுக்கு பயன்படும், செடிகளுக்கு பயன்படும், இன்ஃபில்ட்ரேஷன் லாஸஸ் தான் நடக்கும். பாறை சிதைவு பிடிச்சி போகுது அப்படின்னா போகாது, அது கேப்பிலரி ஆக்ஷனில் மண்ணில் பார்த்திங்கன்னா அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ 2 ஃபீட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து மாய்ச்சர் வந்து இவாப்ரேஷன் லாஸில் காணாமல் போயிடும். மரங்கள் செடிகளில் இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கும். பட் நம்ம யூட்டிலைசேஷன் கொண்டு வரோம்னா உங்களோட அக்குஃபர், நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான அக்குஃபர் இருக்கோ அந்த இடத்துல ரீசார்ஜிங் பண்ணணும். ஸோ குழி வெட்டி கூழாங்கல் போட்டு அதை கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் அப்படின்றத அதை டிஃபைன் பண்ணிடுறாங்க. இப்போ அது நிறைய பக்கம் கவர்மெண்ட்லேயே அதை வந்து ப்ரொமோட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இது போதுமானதுன்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி அன்கன்ஃபைன்ட் அக்குஃபர், மேல் பகுதியிலே மணல் பாங்கான பகுதியிலே ஊற்றெடுத்து வரக்கூடிய பகுதியில் குழி வெட்டி கூழாங்கல் போட்டிங்கன்னா அதில் தப்பில்லை, கசியும். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உங்கள் காமன் சென்ஸை வச்சு கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு புரிதல் வரும். உங்களுக்கு அதுக்கு மேலே டவுட் இருந்ததுன்னா எனக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா இல்லையே இப்படி போட்டிருக்கேன், ஒரு வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கூட வி கேன் கைட் யூ. இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்த்துனால ஒரு காமன் சென்ஸ் வச்சு சொல்ல முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச போர் போடுறவங்க இவங்க யார் வேணாலும் இதில் ஒரு ஐடியா இருக்கிறவங்க தே கேன் கிவ் யூ சஜஷன்.
ஸோ ஒரு சில பக்கம் இது வேலை செய்யும், ஒரு சில பக்கம் வேலை செய்யாது. அந்த புவி அமைப்பை பொறுத்து தான் அந்த டிசைனிங் இருக்குது. களிமண் பங்கான பகுதியில் நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி வந்து இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அரஸ்டாயிடும், தண்ணி உள்ளே சீப்பேஜ் ஆகுது, மேலே ஏறி தேங்கி நின்றும். ஸோ களிமண் பங்கான பகுதிகளில் வேறு மாதிரியான ரீசார்ஜிங் மெக்கானிசம்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு இதை ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப டீடியஸான ப்ராசஸ், எங்களுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் இன்டென்சிவான ப்ராசஸ். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் இதில் ரொம்ப பேஷனட்டாக இருக்கவங்களால தான் பண்ணுறாங்க. மித்தவங்களும் மேற்பார்வைக்கோ இல்லை இது போட்டால் போதும், இல்லை இது பண்ணால் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கைவாங்க அவங்களே, அதனால் அவ்வளோதான், லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த ரீசார்ஜிங் ஷாஃப்ட்ன்ற கான்செப்ட் புதுசாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் நிறைய இன்னோவேஷன்ஸு, சில சின்ன இம்ப்ரூவைசேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறோம். இதை ப்ராப்பராக பண்ணோன்னா இதோட ஈல்டே வேறு லெவல். இந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். நிறைய பில்டிங் கவர்மெண்ட் ப்ரெமிசஸ்க்கு மழை தண்ணி வந்து முழங்கால் வரைக்கும் நின்றுது, நின்று போன நின்றுட்டு இருந்த தண்ணியே இந்த மூணு வருஷமான பார்த்திங்கன்னா நான் தண்ணி நிறைய பக்கம் காண போகவே வச்சுருக்கோம். ஃபுல்லாக தண்ணி இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஃப்ராக்சர்ஸ்க்கே அனுப்பிச்சிருக்கோம். நாங்கள் அனுப்புகிற ரீசார்ஜிங் ஷாஃப்ட்லேருந்தே நீங்கள் திரும்பி தண்ணி எடுத்துக்கலாம். வாட்டரோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு உதாரணமே எங்களோட ப்ரெமிசஸ், எங்களோட பில்டிங்கு. இந்த 8000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் பார்த்திங்கன்னா பேரக்கூடிய மொத்த தண்ணியுமே நாங்கள் ஸ்டோர் பண்ணுறோம், சர்ப்ளஸாக வர தண்ணியை ரீசார்ஜும் பண்ணுறோம். ரீசார்ஜ் பண்ணி பண்ணி நான் சொன்ன மாதிரி 4500 பிபிஎம் இருந்தது இன்றைக்கி வெறும் ஒரு 40 to 300 பிபிஎம் வரைக்கும் ரேஞ்ச் மாறி மாறி வருது. ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்குது, வாட்டர் குவாலிட்டியும் இம்ப்ரவைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் நீங்கள் ரீசார்ஜிங் ஷாஃப்ட்டை முறையாக அமைச்சோம் அப்படின்னா இதோட ஈல்டே வேறு லெவல். ஒவ்வொரு விவசாயியும் பார்த்திங்கன்னா போருக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க, போர்னால் கடன்பட்டு கஷ்டப்படுற விவசாயிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷன் ப்ராப்பராக பண்ணி கொடுக்கறதுக்கு, இதுக்கான எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இன்டர்வென்ஷன் கொஞ்சம் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு மானியமோ இதையோ பணத்தையும் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி டெக்னிக்கலான சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இன்டென்சிவான ஒரு சயின்டிஃபிக் டீமோட சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இப்போ நீர் ஆதாரம் தான் இங்கே பிரச்சனை. அவங்க வந்து பணம் வந்து கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது காணாமல் தான் போகுது. ப்ராப்பரான க்ரூட் மெத்தட்ஸ் அதை அங்கங்கே ஃபாலோ பண்ணுறனால காணாமல் தான் போகுது. ஸோ ப்ராப்பரான மெத்தடாலஜி அவங்க யூஸ் பண்ணுறதா இங்கே அங்கே தேவை. ஸோ இதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வரவேற்பு ஒவ்வொருத்தருக்கும். எங்கள் தோட்டத்துலேயும் பண்ணி கொடுங்க, எங்கள் காட்டிலையும் பண்ணி கொடுங்க. போர் போடுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க மிஷினை தூக்கிட்டு வந்தாங்கன்னா எங்கள் காட்டில் வந்து பாருங்கள், பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு கூப்பிட்றாங்க. எங்கள் தோட்டத்துலேயும் பண்ணி கொடுங்க, தண்ணியே இல்லை, இன்னொருத்தவங்க பக்கத்துலேயே போர் போட்டாங்க. அந்த ஒரு போட்டியாகவும் ஆயிடுது. நீங்கள் கேட்ட கேள்வி போர் தான் மறுபடியும் போடணும்னு நினைக்கிறாங்க, ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட பொட்டன்ஷியல் புரியதில்லை. இன்னொரு போட்டியும் ஒன்று, என் பங்காளி பக்கத்துலேயே உணர்ந்து போட்டானுங்க போகிற, நம்ம காட்டுக்கு பக்கத்துலேயே ஒட்டியே போட்டாங்க, நம்ம தண்ணி பூரா அங்கே போகுது, நம்ம தண்ணி விட்டாலும் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்கே போனாலும் கேபிட்டல் ஆக்ஷனை நீங்கள் எடுக்கும்போது தண்ணி உங்களுக்கும் வரும். ஸோ அவங்களுக்கு போகிறத பற்றி வருத்தப்பட்டுட்டு வேஸ்ட்டாக போகிற தண்ணியை உள்ளே இறக்கிறதுக்கு பாருங்கள். அதில் என்ன கைடன்ஸோ என்ன சப்போர்ட்டோ டெக்னிக்கல் சப்போர்ட்டோ வி ஆர் தேர் டு கைட். இதை மேற்கொண்டு அரசாங்கம் வந்து இவ்வளோ பெரிய ஏக்கர் உள்ள ஃபார்ம்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கான சப்சிடி கொடுக்குறோன்னு முன் வந்தாங்கன்னா மேலும் நிறைய பேர் பண்ணுவாங்க.